வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த மேக்கப் லுக் நான் எப்படி பண்ணேன்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இன்னைக்கு லுக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஐ லுக் ஹெவியான மேக்கப்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்சம் வந்துட்டு டச் விட்டு போயிடுச்சு, அதை தான் கொஞ்சம் ரீகெயின் பண்ணியிருக்கேன் என்னோட நாலேஜை திரும்ப. உங்களுக்கு வந்துட்டு இந்த லுக் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நான் வந்துட்டு என்னோட கபர்டில் இந்த ரெட் கலர் குர்த்தி இது. ஸோ இந்த குர்த்தி இருந்துச்சு, இதுக்கு வந்துட்டு ஒரு மேக்கப் லுக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வந்த ஐடியா தான் இது. எதுவும் பெருசாலாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஐ மீன் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கல, இந்த வீடியோவை வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் இந்த மேக்கப் லுக் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பிளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் வந்துட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை நல்லா வந்து ப்ரெப் பண்ணிட்டேன், பட் அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு மாமாவத்தோட இந்த ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ச்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ணேன். இந்த மாய்ச்சரைசர் வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இல்லை ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் உங்களோட ஸ்கின் கலர் வந்துட்டு சீக்கிரமாகவே அப்சார்ப் ஆகிடும் அண்ட் நான் ஸ்டிக்கியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் லிப்ஸுக்கு வந்துட்டு லெனாஜோட இந்த லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு குழி விழுற அளவுக்கு நிறைய காலி பண்ணிட்டேன் கொஞ்ச நாள்லேயே, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இது. ஸோ இதுதான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் என்னோடய ஐ மேக்கப் ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணலான் இருக்கேன். ஒரு ஹெவியான ஐ லுக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பிகாஸ் ஒரு ஹெவி மேக்கப் டுட்டோரியல் பண்ணி ஒரு மேக்கப் ஹெவியாக பண்ணியே வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் டச் விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு. அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நான் மிஸ் கிளேரோட இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி போகிறேன். இதோட ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். இதை வச்சு நான் ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, கீழே ஒரு அவுட்லைன் வந்துட்டு லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். கீழே வரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த மாதிரி கோம் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே இந்த மாதிரி என்னோடய ஐப்ரோஸை கோம் பண்ணி நான் மேலே ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஸ்பார்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய இந்த பக்கம் ஐப்ரோஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நான் இங்கேயும் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு மேப்ளினோட வந்து 40 கேரமல் கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்துட்டு என்னோட ஒரு ரெண்டு ஷேடு லைட்டான ஷேட், என்னோடய ஹைலைட்டிங் கன்சீலர். இதை வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸ்க்கு கீழேயும் மேலேயும் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ அப்படியே என்னோடய ஐலெட்ஸையும் கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்துட்டு என்னோடய ஐலெட்ஸை கன்சீல் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த கன்சீலர் வந்துட்டு என்னோடய ஃபைன் லைன்ஸில் போயிட்டு க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த ஒரு லைட் ஷேடு ஐ ஷேடோ எடுத்து என்னோட கன்சீலர் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த மார்வலஸ் மேட்ச்ன்ற இந்த ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இதில் இருக்க இந்த ரெட் கலர் ஷேடு இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரஷில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய க்ரீஸ்க்கு மேலே நான் இந்த மாதிரி இன்னொரு ஒரு க்ரீஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்துட்டு பயங்கரமான ஹூடட் ஐஸ். ஸோ நானாக இந்த மாதிரி ஒரு க்ரீஸ் க்ரியேட் பண்ணால் தான் உண்டு. என்னோடய ஒரிஜினல் க்ரீஸ் வந்துட்டு இங்கே முடிஞ்சிருது. ஸோ கண்ணை திறந்தேன்னா ஒன்றுமே தெரியாது. அதனால் நானே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீஸ் க்ரியேட் பண்ணி இங்கே இந்த ரெட் கலரை வந்துட்டு நான் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதை வச்சு நம்ம வரைஞ்சோம் இல்லையா அந்த ரெட் கலர், அதை வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரைஞ்சோம்ல அந்த பென்சில் வச்சு பென்சில் ப்ரஷ் வச்சு அது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கைட்லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஈஸியாக அந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெட் கலரையே வந்துட்டு நம்ம ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதே ரெட் கலரை என்னோடய அவுட்டர் கார்னரில் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ண போகிறேன். ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் கலர் எக்ஸ்ட்ராவாக நான் வந்துட்டு எடுத்து திரும்பி நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஷேடட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு இந்த பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். இந்த பிளாக்கை வந்துட்டு நான் என்னோடய அவுட்டர் கார்னரில் வந்துட்டு கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் என்னோடய அவுட்டர் கார்னரில் மட்டும் இந்த மாதிரி வி ஷேப்பில் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். வேறு எதுவும் நான் வந்து பண்ணலை. இந்த மாதிரி வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் அந்த பிளாக் ஷேடை வச்சு கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நான் என்னோடய க்ரீஸை வந்து கட் பண்ணிட்டு போகிறேன் கன்சீலர் வச்சு. ஸோ நான் வந்துட்டு எப்படி கட் க்ரீஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு இந்த எட்ஜில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கன்சீலரை வச்சுட்டு வைட் ஓப்பன் பண்ணிப்பேன் என்னோடய கண்ணை. ஸோ அது போயிட்டு கரெக்டாக எங்கே நான் க்ரீஸ் க்ரியேட் பண்ணமோ அங்கே போயிட்டு அது ரெஸ்ட் ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி ஒரு க்ரீஸ் வந்து வரைஞ்சி போகிறேன். வரைஞ்சிருக்கேன் ஃபுல் கண்ணுக்கும் நான் வரையில, இதோட வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் மொத்த கண்ணுக்கும் அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி கன்சீலர் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ கன்சீலர் வந்து அப்ளை பண்ணியாச்சு, க்ரீஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறேன்னா, என்னோட கன்சீலர் காயறதுக்கு முன்னாடி நான் என்னோட ஷிம்மரி ஷேட் அப்ளை பண்ண போறேன். மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த டாமி பேலட் எடுத்திருக்கேன். இதுல இருந்து இந்த கோல்டு ஷிம்மரி ஷேடு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஓ, நான் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன், பட் எனக்கு வந்துட்டு கரெக்டாக வரல. ஸோ நான் வந்துட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன், பிகாஸ் ப்ரஷ் வந்துட்டு வேலைக்காகல, பண்ண முடியல அதில். ஸோ அவ்வளோதான் என்னோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கன்சீலர் அப்ளை பண்ணோம் இல்லையா, அது ஃபுல்லாக வந்துட்டு கோல்டு ஷிம்மரி ஷேடு அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு நான் இதே ரெட் ஷேடை திரும்ப எடுத்துக்கிறேன். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிளாக்கும் இந்த கோல்டும் கனெக்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு நடுவில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளாக்கும் இந்த கோல்டும் மீட் ஆகுது இல்லையா, அங்கே வந்துட்டு நான் இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் இருக்கணுங்கிறதுக்காக. இந்த ரெட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் இப்படி தனியாக, கோல்டு தனியாக அந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ஹாஷாக. ஸோ அதை வந்துட்டு நம்ம சாஃப்டன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த மேக்கப் டியூட்டோரியல்லாம் பண்ணும்போது ரோபோ மாதிரி இருப்பேன், எந்த சிட்சாட்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு கான்சன்ட்ரேஷன் செதறும் இல்லையா. ஸோ அதனால் மேபி உங்களுக்கு இந்த மாதிரி நான் ரோபோ மாதிரி பேசுறது வந்துட்டு போர் அடிக்கலாம், எனக்கே அப்படி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், மேபி நெக்ஸ்ட் மேக்கப் டியூட்டோரியல்லேருந்து நான் எதனா பேசிகிட்டே, எதனா ஒரு டாபிக் பேசிகிட்டே வந்துட்டு மேக்கப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டு கண்ணையும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஆங்கிள் ப்ரஷ் வச்சு நான் பிளாக் ஐஷேடோ வந்துட்டு என்னோட லோ வாட்டர் லைன் கீழே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணல, ஜஸ்ட் இந்த ஹாஃப் வரைக்கும் மட்டும் நான் பிளாக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோட இன்னும் கார்னர்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த ஹிப்னாட்டிக்ன்ற இந்த ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு இந்த ரோஸ் கோல்டு கலர் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு என்னோட இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோட ஐஷேடோ ஒர்க் வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஃபேஸ் மேக்கப்புக்கு போயிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமருக்கு வந்துட்டு இன்சைட்டோட இந்த சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரைமர் வாங்கி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேனே. நான் என்னோடய டீசோனை கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன், பிகாஸ் அங்கே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக எனக்கு ஸ்வெட் ஆகும். ஆல்சோ எனக்கு வந்துட்டு இப்போலாம் மேக்கப் போட்டால் ஸ்மைல் லைன்ஸில் வந்துட்டு அந்த ஸ்மைல் லைன்ஸ் அப்படியே தெரியுது கொஞ்சம் நேரம் பொறுத்து. ஸோ நான் அங்கேயும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு நிக்ஸோட இந்த கன்சீலர் பேலட் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு டீப் அண்ட் இதுதான் இருக்கிறதுலே கடைசி ஷேட். இதில் வந்துட்டு இந்த ஆரஞ்ச் ஷேட் இருக்குல்ல, அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் இருக்கிற ஆரஞ்ச் ஷேட் பற்றி நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் என்னோடய நிறைய வீடியோஸில். இது பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆரஞ்ச் ஷேட் மாதிரி இருக்கும். அண்ட் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம கன்சீலர்லாம் நம்மளோட ஷேட் கன்சீலர் போடணும்லாம் அவசியம் இல்லை, பிகாஸ் இதை லைட்டாக பிளெண்ட் பண்ணாலே இது வந்துட்டு ஸ்கின்னோட ஸ்கின்னாக மர்ஜ் ஆகிடுது அப்படியே. பட் என்னென்னா, இந்த கன்சீலர் பேலட் வந்து கொஞ்சம் ப்ரைஸி ரேஞ்சில் இருக்குது, 1600-1300 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு ஒரு வேளை நம்மளுக்கு ஆஃபர் டைமில் இது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் இது வாங்கும்போது 60% ஆஃபில் இருந்துச்சு பை லக், அதனால தான் நான் வந்துட்டு இதை எடுத்தேன். இல்லைனா நானும் வந்துட்டு ஃபுல் ப்ரைஸ் கொடுத்துலாம் வாங்கியிருக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ எனக்கு வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற பிளேசஸ் அண்ட் எனக்கு வந்துட்டு டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துலலாம் மட்டும் இதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இந்த ப்ரஷ் வச்சே வந்துட்டு லைட்டாக அப்படி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்துட்டு ஆரஞ்ச் கலர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கன்சீலர்லாம் தேவைப்படாது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் பேக்கோட இந்த ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி போகிறேன். இதோட ஷேட் வந்து 5.0. ஸோ நான் எப்பயும் போல இன்றைக்கும் நிக்ஸோட அந்த கேப்பச்சினோ ஷேட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் சரி, இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக டியூயி லுக் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினச்சி இந்த ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ பேக்கோட ஃபவுண்டேஷன் வந்து நீங்க ட்ரை ஸ்கின்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆப்டா சூட் ஆகும் இந்த ஃபவுண்டேஷன். பட் ஆயிலி ஸ்கின்னா இருந்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு எண்ணெய் வடிஞ்சி இதுவே வந்து அழிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு வந்துட்டு இது இருக்கு. பட் ஸ்டில் நம்மளுக்கு ஒரு டியூயி லுக் கொடுக்கும், நல்ல பவுடர் வச்சு எல்லாம் செட் பண்ணிட்டோம்னா ஒரு டியூயி லுக் கொடுக்கும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் மாதிரியே இருக்கு. அண்ட் இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே கடைசி ஷேடோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ஒரு மாதிரி டியூயி லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. இங்கெல்லாம் நான் பார்க்குறதுக்கு அப்படியே வேக்ஸ் டவுன் மாதிரியே இருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்குது அப்படியே மூஞ்சி முழுக்கட்டிருந்து. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம ஹைலைட்டிங் கொடுத்துக்கலாம் இதுக்கு. ஸோ ஹைலைட்டிங்க்கு வந்து நான் இந்த 40 கேரமல் கன்சீலர் தான் எடுத்துக்கிறேன் மேபிலின்லேருந்து. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணுவோமோ அங்கே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். கன்சீலர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த பேஸ் மேக்கப் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சுகரோட இந்த காம்பாக்ட் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. அண்ட் இதோட ஷேட் வந்துட்டு 55 அமெரிக்கானோ. இதுதான் லாஸ்ட் ஷேட். ஆனால் லாஸ்ட் ஷேடே ரொம்ப லைட்டாக இருக்குது. நான் வந்துட்டு என்னோடய ஸ்பஞ்ச் வச்சே இதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஸ்பஞ்சில் நம்ம செட் பண்ணோம்னா அது வந்துட்டு அப்படியே போயிட்டு சக்குன்னு ஒட்டிக்கும் நம்மளோட ஸ்கின்னோட ஸ்கின்னா. இப்போ வந்து நம்ம கான்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் கலபாரோட இந்த கான்டோர் அண்ட் ஹைலைட்டர் கிட் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு இந்த கான்டோர் ஷேட் வச்சு கான்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டடாக இருக்கிற ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன் ஹைலைட் கான்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோட சீக் போன்ஸ்க்கு கீழே இந்த மாதிரி கான்டோர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு என்னோடய ஐயோ இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க மறந்துட்டேன். டபுள் சின் ஏரியா இதுதான் என்னோடய டபுள் சின் ஏரியாவில் வந்துட்டு நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு இப்படி இருக்குது டபுள் சின், அதை வந்துட்டு மறைச்சிக்கலாம். நான் வந்துட்டு கான்டோர் பண்ணி முடிச்சிட்டேன். நான் வந்துட்டு எப்போவுமே மூக்குக்கு வந்துட்டு கான்டோர் பண்ண மாட்டேன். அது ஏன்னா எனக்கு என்னோடய நார்மல் மூக்கு ஷேப்பே நல்லாயிருக்குன்னு தோணும். அண்ட் இன்னொரு காரணம் என்னென்னா எனக்கு வந்துட்டு கரெக்டாக பண்ண தெரியாது. நான் வந்துட்டு எதனா ஒரு தப்பான ஷேப் போட்டு விட்டுருவேன்னா அது பார்க்குறதுக்கு வந்து கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். ஸோ இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆங்கிள் ப்ரஷ் எடுத்திருக்கேன், ஃப்ளஃபி ஆங்கிள் ப்ரஷ். ஸோ இதை வந்துட்டு நம்மளோட நோஸோட சைடில் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு நான் கொடுக்க விரும்பலை. ஏன்னா இப்போவே கொஞ்சம் டார்க்கான மாதிரி தான் இருக்குது, சைடில் ஏதோ டேமேஜ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு ப்ளஷுக்கு நான் வந்துட்டு சுகரோட இந்த ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு 04 சால்மன் சூப்பர் ஸ்டார். அண்ட் இதோட ஷேட் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஹைலைட்டருக்கு மேபிளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் வந்துட்டு மோல்டன் கோல்ட். இதை வந்துட்டு என்னோடய ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சீக் போன்ஸ்க்கு மேலே, என்னோடய நோஸ் பிரிட்ஜ், டிப் ஆஃப் மை நோஸ், அப்புறம் கியூபிட்ஸ் பவ், அப்புறம் சின்னில் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் வச்சுட்டு நான் என்னோடய ஐப்ரோவோட ப்ரோ போன்ஸில் வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு மறந்துட்டேன் மேக்கப்பில் நிறைய நாள் கேப் விட்டதுனால. இப்போ வந்துட்டு நம்ம ஐலைனர், காஜல், மஸ்காரா அதெல்லாம் வைக்கல இல்லையா. ஸோ அதெல்லாம் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட் காஜல் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்துட்டு ஃபேசஸ் கனடாவோட இந்த காஜல் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஐலைனருக்கு வந்துட்டு நான் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐலைனர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு எவ்வளோ தின்னாக ஒரு லைனர் வரைய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தின்னாக வரைஞ்சிருக்கேன். சின்னதாக ஒரு லைனர் விங் வந்து ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் கண்ணு ஹெவியாக இருக்கிறதுனால நான் லேஷஸ் ஃபால்சிஸ் ஒட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஃபால்சிஸ் வந்துட்டு ஆஃப் கேமரா போய் ஒட்டிட்டு வந்துடுறேன். ஸோ நான் வந்துட்டு ஆஃப் கேமரா போயிட்டு என்னோடய லேஷஸ் ஒட்டிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய ஃபேக் லேஷஸும் என்னோடய ஒரிஜினல் லேஷஸும் வந்துட்டு அப்படியே மர்ஜ் ஆகணுங்கிறதுக்காக நான் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு வந்து ரிமெல் லண்டனோட இந்த மஸ்காரா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய லோவர் லேஷஸ்லேயும் வந்துட்டு நான் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசியாக வந்துட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறோம். பட் என்ன கலர் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலான்ட்டு ரொம்ப நேரமாக நான் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு ஐடியாவும் இல்லை. நான் வந்துட்டு சுகரோட இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன் மினி. இதோட ஷேட் வந்துட்டு டீக்
மிஸ்டிக்னு இருக்கு. இது நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கறேன். ஒருவேளை செட் ஆச்சுனா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இல்லனா இது அழிச்சிட்டு வேற லிப்ஸ்டிக் போடுவோம். அந்த கலர் ரொம்ப டார்க்கா இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நான் செட் ஆகலன்னு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஐ லுக் வந்து ரொம்ப போல்டா இருக்கு அண்ட் லிப்ஸும் போல்டா இருந்தா பார்க்க நல்லா இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா நியூடா போகலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா லாக்மேயோட ஃபரோ மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, இதோட ஷேட் வந்துட்டு ப்ரௌன் எஸ்பிரெஸோ. இதுவும் வெட் அண்ட் வைல்டோட கிம்மி மோகா ஷேடியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த ரெண்டு கலரையும் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌன் எஸ்பிரெஸோ கலரை வந்துட்டு நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன் என்னோட லிப்ஸை. லிப் லைனர் வச்சு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு இந்த கலர் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அவ்வளோதான், என்னோட ஃபைனல் லுக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப அப்சஸ்ட் ஆகிட்டேன் இந்த லுக்கை. பக்கத்தில் கண்ணாடி வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.